அன்னைக்கு மட்டும் நீ ஃபோனை அட்டன் பண்ணியிருந்தா இவ்வளோ பிரச்சனை வந்திருக்குமா சொல்லு. இன்றைக்கும் அதே தப்பு தான் பண்ணிகிட்ருக்கு. ஏன் என்னை கோவப்படுத்தி பார்க்குறதுல அவ்வளோ சந்தோஷம் உனக்கு, ஆனால் என்னையும் கோவப்படுத்திட்டு நீயும் ஏன் சோகமாக இருக்குன்னு சத்தியமாக தெரியல. யூஸ்வலாகவே இப்படி தானே, என்னால் புரிஞ்சுக்கிறதுக்கே 3 வருஷம் ஆயிடுச்சு. நான் உன் நம்பரை பிளாக் பண்ணிட்டேன்னு தெரியும், இருந்தாலும் ஏன் மறுபடியும் பைத்திய மாதிரி கூப்பிட்டே இருக்க? ஏன்னா நான் தப்பு பண்ணி நீ கோவப்பட்டு போன போது நீயும் இதை தான் என்கிட்ட எதிர்பார்த்தேன். அதனால தானே எப்படியும் மறுபடியும் பேச தான் போகிறோம். ஆனால் சண்டை போட்டதுக்கப்புறம் மறுபடியும் வந்துடுவேன்னு நினச்சி நான் வராமல் போயிட்டேன்னா உன்னால் அதை தாங்கிக்க முடியாதுன்னு தெரியும். அதனால தானே கோவப்பட்டு சண்டை போடுறது உன்னை விட்டு போகணுன்றதுக்காகலாம் இல்லை. இந்த தடவையாவது நீ புரிஞ்சுக்கிட்டு பழைய மாதிரி மாறிவிடியானு தான். இப்படிக்கு கோவத்துடன் காதலிக்கிறாள் உன் காதலி.